நம்ம பரம்பரை வாழையடி வாழையா செழிச்சு வாழணும்னு தாட்டா. ஜாதகம் பார்த்து ஒன்று ரெண்டு பொறுத்து இல்லைன்னா கூட சாஸ்திர சம்பிரதாயம் எப்படி பரிகாரம் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும்டா. அதனால தாண்டா சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா, கொஞ்ச நேரத்தில் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். என் தங்கச்சி வீட்டுக்கு போகலாம் போகலாம். நின்னு என்னம்மா லூஸ் மாதிரி பேசுற? நீ இந்த வீட்டை விட்டு ஊருக்குள்ள வரமாட்டேன்னு இருந்தப்ப உன் வைராகியம் தாம எனக்கு பெருமையா பட்டது. இந்த உலகத்துல கெட்டவங்கன்னு யாருமே கிடையாதுமா, சந்தர்ப்ப சூழ்நிலை தான் கெட்டவங்களா ஆக்குது. ஆமாடி, சின்ன வயசுலயே புருஷனை இழந்துட்டு கை குழந்தையோட அனாதையா நின்றப்ப ஏற்பட்ட வலி உனக்கல எங்கடி புரிய போகுது. நீ என்ன சொன்னாலும் சிவாமா மதுவை கட்டவே பிஞ்சிரும். மாமனா மாம, இங்க பாருடி, நீ காலம் பூராவும் கல்யாணமே ஆகாம இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கொலகார குடும்பத்தோட சகவாசமே இருக்க கூடாது. உன்னை அப்ப கை குழந்தையா வச்சிருந்தே, அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இப்ப மட்டும் அந்த ஆளு என் கண்ணு முன்னாடி வந்தா இந்த அருவா மணிலேயே வெட்டிடுவேன். மண்டோதரி, மண்டோதரி, எங்க வந்துட்டீங்களா? மாமா விடுமா, மாமா வேண்டாமா, விட மாட்டேன், விட்டுருமா ப்ளீஸ். மாமா கொலை பண்ணாதானே ஆத்திரம் அடங்கும். விடு, ஊருக்கெல்லாம் உறவை சொல்றேனி, ஒரு ரத்த உறவை மறந்துட்டு சாகும்போது எதை கொண்டு போறேன்னு இவன் சொன்னப்ப என்ன சம்மட்டியாலே அடிச்ச மாதிரி இருந்துச்சுமா. வெட்டிடு, உன் கையாலே என்ன வெட்டி கொண்டுடுமா. இந்த உலகத்துல கூட பிறந்த பிறப்புன்னு நீ மட்டும்தான் இருக்க. இவ்வளவு நாளா கண் இருந்து நான் பார்வை இல்லாதவனா வாழ்ந்துட்டம்மா. என் மருமகதான் இவன் ரூபத்துல என் கண்ணை திறந்து விட்டுருக்காமா. உன் மடியிலேயே நான் உசுர விட்டுறம்மா. வெட்டுமா, வெட்டு. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கன்னு. அவர் செத்து போன வருத்தத்துல இத்தனை வருஷம் நான் ஆவேசமா இருந்துட்டு பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதம்மா. என் பையன் சிவராமனுக்கு உன் பொண்ணு மண்டோதரிய கட்டி வைக்கிறியா? என்னென்ன நீங்க உங்க மருமகன் இவ எப்ப வேணாலும் கூட்டிட்டு போலாம். இப்ப முதல்ல நீங்க உள்ள வாங்க. வா தம்பி, பாப்பா வாங்க. சாமி வாங்கோ, சாமி உள்ள வாங்கோ. அடடா, மந்தார கோட்டை மிராஸ்தாரா, வாங்க வாங்க. நல்லா இருக்கேலா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? உட்காருங்க, உட்காரு, உட்காரு. பையனுக்கு கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கேன். நீங்க தான் பொருத்தம் பார்க்கணும். அதுக்கு என்ன பேஷா பார்த்துலாம், ஜாதகம் கொண்டு வந்திருக்கேல. ஏதோ கொண்டு வந்திருக்கேனே, கொடுங்க. சிவராமன். ஆமா, இது பொண்ணோட ஜாதகமா? என்ன இது, சகுனமே சரியில்லையே.
ஜாதகப்படி பொண்ணு செத்து இருக்கணும்னு கணக்கு சொல்லுது. என்ன சாமி சொல்றீங்க? இந்த ஜாதகப்படி பொண்ணு செத்து இருக்கணும்னு கணக்கு சொல்லுது. நல்லா பார்த்து சொல்லு சாமி. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. பாருங்க பாருங்க, என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன், இந்த பொண்ணு ஜாதகப்படி உயிரோட இருக்க முடியாது. என் மண்டோதரி செத்துட்டா சொல்றேன். என் மண்டோதரி உசுருக்கு ஏதாவது ஆச்சு, உன்னை கொன்று. சாமி, இது வரைக்கும் நான் கணிச்சு சொன்ன எல்லா விஷயமும் நடந்திருக்கு. இது என் வாக்கு மேல சத்தியம். திரும்பவும் சொல்றேன், இந்த பிராமணனுக்கு நாக்கும் சுத்தம் வாக்கும் சுத்தம். இந்த ஜாதகத்துக்கு சொந்தக்காரி, 9 நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திச்சப்ப ஜனிச்சவர். இது கோடியில ஒரு ஜாதகம். இவளோட ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. இந்த பூலோகத்துல இவ பூத உடல் இருக்காது, ஆனா புனித ஆத்மாவுக்கு சாவே கிடையாது. இது சத்தியம் சொல்றேன், இதுதான் நடக்கும். இங்க வேணா பாருங்க. மாமாக்கும் கல்யாணம். எங்க அம்மா, எங்க மாமா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க தெரியுமா உனக்கு? ஏ மண்டோதரி, வாடி இங்க. நீயும் மாமாவும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே வயிறு நிறைஞ்சிருக்குமா? ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன விட்டு சாப்பிட்டல்ல? அது இல்லடி, சந்தோஷத்துல பசிச்சுதா, அதான் சாப்பிட்டேன். அண்ணன் கூட சேர்ந்ததுல சந்தோஷம். இந்த இந்த பாலக்குடி.